அரசியல் அமைப்புகளை கூட்டி நான் அழைத்து கேட்டபோது கொடி அடையாளம் இல்லாமல் கட்சி அடையாளம் இல்லாமல் தமிழின் ஒரே அடையாளத்துடன் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தி போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் பேசி கண்ணியமான முறையில் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் காட்டுகிறோம். அதற்காக அண்ணா சிலையிலிருந்து இதுவரையிலும் பிரத்யேகமாக அனுமதி வாங்கித்தான் வந்தோம். இது மாஸ் சைக்காலஜி, சில நேரம் தலைவர்களுக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டம் வந்துடும், சொல்ல முடியாது. இது அரசியல் சார்பில் தமிழன் தன்னுடைய அடையாளத்தை, தமிழன் என்ற அடையாளம் உள்ளவன் மட்டும்தான் இந்த இதிலிருந்து வரணும் அப்படின்னு சொல்லி தான் ஏற்பாடு பண்ணது. சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம், ஏன்னு கேட்டால் மாஸ் சைக்காலஜி. ஏன்னா அவனவன் ஒரு அமைப்பிலிருந்து வர்றான், அவர்கள் தலைவர்கள் என்ன கட்டுப்பாடு சொல்லுவாங்க, தலைவர்கள் சொல்லுவார்கள். இது வந்து தமிழனுடைய கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை, ஆகையால் நமக்கு கொடி கிடையாது கோஷம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் மீறி சிலர் உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ செய்திருக்கலாம். போலீஸார் அவருடைய கடமையை செய்வார்கள். இதை நாம் நாகரிகமாக பேசித்தான் நான் என்ன சொல்கிறேன், இங்கேருந்து இன்னும் நான் பேச போகிறேன், எல்லா உயர் அதிகாரிகளோடையும் பேசிட்டேன். கேளு, நீ இங்கிருந்து கல்லறிய சொல்லி உனக்கு சொல்லலாம், இல்ல இல்ல கல்லறிஞ்சது யாருடைய தப்பு தவறு, இல்ல கல்லறிஞ்சாங்களா? இருந்தாலும் இதை வந்து ஒரு அமைப்பு, இப்போ நீ உட்கார், நான் பேச தான் போகிறேன், அவங்களோட பேச போகிறேன், தமிழர் ஒன்று கூடுறதாங்க, நான் அவங்களோட உட்காந்து பேசத்தான். அது என்னன்னா, இதுக்கு மேலேயும் நான் சில உரிமைகளை கேட்க போகிறேன், அதற்கப்புறம் என்னங்கிறது பாரு. இப்போ எங்கேயோ ஒரு அசம்பாவித கூட்டத்தில் நடந்து போச்சு இல்லை, ஆனால் அவர்களை கண்டிக்கும் விதமாக கண்டிக்கிறது என்னுடைய கடமை. ஏன்னா உடனே வந்து இதனுடைய இதை சொல்லிட முடியாது, எனக்கு முன்னாடி நடந்திருக்கு, நான் வரும்போது நடக்கல. இது அவரோட கலந்து பேசி கூட செய்வாங்க. ஆமா, உண்மையான உறவினர்கள் இது செய்ய மாட்டாங்க, தமிழர்கள் செய்ய மாட்டாங்க. இதுல இதை குழப்புவதற்காக ஊடுருவலாக சில ஒரு கருப்பாடுகள் உள்ள நுழைஞ்சிடும். அது என்ன தெரியுமா, இதை கன்ஃபியூஷன் பண்ணா இதை குலைத்து விட்டால் என்னன்னு நினைக்கும். அப்படி யாராவது அசம்பாவிதம் பண்ணி இருந்தால் அவங்க இதாக பண்ணியிருப்பாங்க. அதையும் நான் அந்த இதையும் கேட்பேன், நீதி கேட்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். இல்லை, நான் கேட்க போகிறேன் மறுபடியும், என்னுடைய முயற்சி என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்பேன், அதுக்கப்புறம் தான் மக்கள் நடவடிக்கை. இது கிரிக்கெட்டுக்கு எதிராக நிரந்தர போராட்டம் அல்ல, இது காவல்துறைக்கு எதிரான போராட்டமும் அல்ல, காவிரிக்கு ஆதரவான போராட்டம், தமிழர்களுக்கு ஆதரவான போராட்டம். போராட்டம் என்பது அகிம்சை வழியில் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். அதில் உணர்ச்சி வசப்பட்ட தமிழர்கள் சில பேர்
தங்கள் எல்லைகளை தாண்டி இருந்தால் அதையும் தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் வேண்டுகோள்.